ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்தான ஆர்சிஇபி அக்ரிமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்சிஇபி ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் என்று அழைக்கப்படுற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ஏஷியன் கண்ட்ரீஸ் ப்ளஸ் அது கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுருக்கிற ஃபைவ் கண்ட்ரீஸான ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான், சவுத் கொரியா அண்ட் சைனா, இந்த 15 நாடுகளும் ஞாயிற்றுக்கிழமை வியட்நாமில் நடந்த ஏஷியன் சம்மிட்டோட விர்ச்சுவல் மீட்டிங்கில் சைன் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரீஸ் அப்படின்னா என்னென்னா, எப்படி சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்னால் இந்தியா, பாகிஸ்தான், நேபாள் அண்ட் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்த நாடுகள்லாம் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்னு சொல்கிறாங்களோ, அதே போல் தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸை தான் ஏஷியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரூனே, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து அண்ட் வியட்நாம், இந்த 10 நாடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏஷியன் கண்ட்ரீஸ் ப்ளஸ் 5 அவங்க கூட எஃப்டி அக்ரிமெண்ட் வச்சிருக்கிற நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சைன் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 16 நாடுகள் இருந்தாங்க. ஸோ அந்த 16 நாடுகளில் இந்தியாவும் இருந்தாங்க. போன வருஷம் இந்தியா வந்து நவம்பர் மாதம் இந்த ஆர்செப் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே இருந்த காரணத்தினால இந்த வருஷம் மொத்தமாக 15 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்செப் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆர்சிஇபி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஆர்சிஇபினா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 10 ஏஷியன் கண்ட்ரீஸ் ப்ளஸ் அவங்க கூட எஃப்டிஏ அக்ரிமெண்ட் போட்டுக்கிற 5 கண்ட்ரீஸ். இந்த 15 கண்ட்ரீஸ்க்கு மத்தியில் சைனான ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் இந்த ஆர்சிஇபி. இப்போ ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருளை வேறு ஒரு கண்ட்ரிக்கு விற்பனை செய்யணும்னா அந்த நாட்டில் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இருக்கும். அதே மீறி ஒரு நாடு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தோன்னா ஏற்றுமதி செய்யும்போது அந்த நாட்டில் ஏகப்பட்ட வரி விதிப்பாங்க. ஸோ அந்த நாடுகிட்ட நம்ம போய் வந்து வரியை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி மட்டும்தான் கேட்க முடியும். ஏன் வந்து வரி விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால் கேட்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த ஆர்சிஇபி இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது மூலியமாக இங்கேருந்து இந்த நாட்டில் உற்பத்தி செய்கிற ஒரு பொருளை மற்ற நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து ஏற்றுமதி செய்யலாம். அப்படியே அவங்க டேக்ஸ் போட்டால் கூட ரொம்ப கம்மியான அளவு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் போடுவாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்சிஇபி அக்ரிமெண்ட்டில் மொத்தமாக 15 நாடுகள் சைன் போட்டிருக்கிறதுனால இந்த 15 நாடுகளும் ஒரு ஒரு நாடுகளும் மற்ற நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து அவங்க நாட்டில் உற்பத்தி செய்கிற பொருளை மற்ற நாடுகளுக்கு அவங்க வந்து ஈஸியாக வந்து ஏற்றுமதி செய்யலாம். ஸோ பெருசாக எந்த ஒரு டேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா போட மாட்டாங்க. இந்த ஆர்சிஇபியை நம்ம ஒரு மினி யூரோப்பியன் யூனியன் கூட சொல்லலாம் ட்ரேடிங்கில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்சிஇபி அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவோட 3 மிகப்பெரிய எக்கனாமியை கொண்ட சைனா, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தோட 30% பாப்புலேஷனாக இருக்கட்டும் அண்ட் ஜிடிபியாக இருக்கட்டும் இந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் தான் இருக்காங்க. இந்த ஆர்சிஇபி அக்ரிமெண்ட் சைன் ஆனது மூலிமா இந்த உலகத்தோட மிகப்பெரிய ட்ரேட் பிளாக்காகவும் இது வந்து பார்த்திங்கன்னா மாறியிருக்கு. ஸோ இவ்வளோ பெனிஃபிஷியல் இருந்தும் இந்தியா ஏன் வந்து இந்த ஆர்சிஇபி அக்ரிமெண்ட்லேருந்து வெளியேறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்சன் ஒன்று இருக்கும். இந்த ஆர்சிஇபி அக்ரிமெண்ட்டில் இந்தியாவை ஆட் பண்ணதுலேருந்து இந்தியாவில் உள்ள ஃபார்மர்ஸாக இருக்கட்டும் அதே போல் சிறு தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே இந்தியா வந்து இந்த ஆர்சிஇபி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து அவங்களோட எதிர்ப்பு வந்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இந்தியா வந்து இவங்களாம் வந்து ஏன் வந்து இந்தியா வந்து இந்த ஆர்சிஇபி அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த ஆர்சிஇபி அக்ரிமெண்ட்டில் சைனா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாடாக இருக்காங்க. இந்த ஆர்சிஇபி அக்ரிமெண்ட்லாம் எதுவுமே இந்தியா இல்லாதப்பயே சைனா அதிகப்படியான பொருட்களை அவங்க நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கே இந்தியா வந்து சைனாவுக்கு ரொம்ப கம்மியான பொருள் தான் வந்து பார்த்தா ஏற்றுமதி செய்கிறாங்க. ஸோ அதிகமான டேக்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் மேலே போட்டும் கூட சைனா வந்து அதிகமான பொருள் தான் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அந்த ட்ரேட் டெபிசிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் இந்தியா மட்டும் இந்த ஆர்சிஇபி அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டாங்கன்னா சைனா வந்து அவங்க நாட்டில் உற்பத்தி பண்ணுற சீப்பான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தியன் மார்க்கெட்ஸில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா டம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்தியாவில் வந்து ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு 100 ரூபாய் செலவாகணும், அதே ப்ராடக்டை சைனாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு 10 ரூபாய் தான் செலவாகும். ஸோ இப்போ சைனா வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்து ஏற்றுமதி செய்யும் போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா அவங்களோட ப்ராடக்ட் மேலே டேக்ஸ் மேலே டேக்ஸ் போட்டு இந்தியாவில் வந்து இந்தியன் கம்பெனிஸ் என்ன ரேட்டுக்கு வந்து செல் பண்ணுறாங்களோ அதே ரேட்டுக்கு தான் அவங்களையும் செல் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுவாங்க. ஸோ இதே வந்து இந்தியா வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டுட்டாங்கன்னா அவங்க அங்கே 10 ரூபாய்க்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்கிறாங்கன்னா அதே 10 ரூபாய்க்கு தான் வந்து பார்த்தா இந்தியாவில் வந்து விற்பாங்க. ஸோ இதன் மூலம் என்ன ஆகுனா நம்ம இந்தியன் கம்பெனிஸாக இருக்கட்டும், இந்தியன் ஃபார்மர்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தா மார்க்கெட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடுவாங்க.
அண்ட் அதே போல் இன்னொரு விஷயம்னா, இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கும் சைனாக்கும் எல்லையில் பிரச்சனை வரும்போது இந்தியா வந்து சைனாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பயங்கரமான டேக்ஸ் எல்லாமே விதிச்சாங்க. ஸோ இந்த டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்சிஇபி அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் எல்லாமே சைனாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விதிக்க முடியாது. ஸோ இதுவும் ஒரு ரீசன் தான் இந்தியா வந்து இந்த ஒரு ஆர்சிஇபி அக்ரிமெண்ட்லேருந்து வெளியேறினதுக்கு. அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தமாரி ஒரு ஆர்சிஇபி அக்ரிமெண்ட்டில் இந்தியா வந்து சைன் போட்டாங்கன்னா சைனாவோட சீப் ப்ராடக்ட்ஸ், அதே போல் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அவங்க எல்லாருமே அவங்களோட டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து குவிப்பாங்க. அப்படி குவிக்கும் போது இந்தியாவில் இருக்கிற சிறுதொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அதே போல் விவசாயிகள், இவங்க எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்தியா வந்து இதுலேருந்து நாங்கள் வந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் வெளியிருக்காங்க. இந்த ஆர்செப் வந்து இன்னொரு 2 வருஷத்தில் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, அது என்னென்னா ஒரு மற்ற நாடுகளில் வந்து இந்த ஆர்செப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னா எழுத்துப்பூர்வமாக ரெக்வஸ்ட் எழுதி கொடுத்து 18 மாதம் வந்து வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஆர்செப்பில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஆனால் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க, என்னென்னா இந்தியா ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எழுத்துப்பூர்வமாக ரெக்வஸ்ட் வந்து எழுதி கொடுத்துட்டு அவங்க வந்து உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று தெரிவிச்சிருக்காங்க, அது என்னென்னா இந்தியா வந்து இதுக்கப்புறம் நடப்புற மீட்டிங் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வராக வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்செப் பற்றி நான் உங்களை தெரிவிக்கணும்னு நினச்சிது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ பற்றி இல்லை ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த டாபிக் பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.